நான் சாயா தமிழாச்சி எனக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இல்லை டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ட்ரை டு இக்னோர் த பேக்ரவுண்ட் யூஷுவலாக என்னோடய வீடியோவில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்காது ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் அதாவது ஒரு ஒயிட் கலர் செவரோ இல்லை ஒரு எல்லோ கலர்ஸ் எவ்வளோதான் பேக்ரவுண்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் வந்து பின்னாடி சிஸ்டம் அண்ட் அதெல்லாம் இருக்குது இட் இஸ் பிகாஸ் எங்கள் அண்ணாக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது என்னோடய வீடியோ எடுக்கிற ஸ்பாட்டில் எங்கேனா அவனோட சிஸ்டம் வச்சதுனால நான் வந்து இந்த பேக்ரவுண்டோட வீடியோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாகிட்டேன் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ப்ராப்பராக ஏன் என்னோட பேக்ரவுண்ட் பழைய பேக்ரவுண்டுக்கு போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நவ் டு பிகின் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நோட்டா நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் போட்டேன் இந்த எலெக்ஷன் பற்றி போட்ட வீடியோலையோ இல்லை கேஸ்ட்யூர் ஓட் அப்படிங்கிற ஒரு வீடியோலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ட்டி நைன் ஓவில் ஓட்டு போட்டுருங்க நீங்கள் வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பட் தென் ஐ ரிய ரியலைஸ்டு நம்ம வந்து ஃபார்ட்டி நைன் ஓ சொல்கிறோம் பட் அந்த ஃபார்ட்டி நைன் ஓனா என்ன அதாவது நோட்டா என்ன என்ன அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லவே இல்லையே அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நோட்டானால் என்ன அதாவது ஃபார்ட்டி நைன் ஓவும் நோட்டாகவும் ஒன்று தானா இல்லை வே ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்மெண்ட்ஸாக மீன் வேறு வேறு விஷயங்களாக அண்ட் ஃபார்ட்டி நைன் ஓவில் நம்ம ஓட் கேஸ்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை தான் ஒரு சின்ன வீடியோவாக நான் வந்து இன்றைக்கி மேக் பண்ணலான்னு நினச்சேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன ஏப்ரல் செகண்ட் அண்ட் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நாலு நாள் தான் இருக்குது நம்மளோட ரைட்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிச்சுக்கிறதுக்கு அல்மோஸ்ட் தமிழ்நாட்டு பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் வந்திருக்காங்க ஆஸ் பர் இஸ் நான் செக் பண்ண வரைக்குமோ சரி அண்ட் மற்றவங்க பேசுறதுலேருந்து கேதர் பண்ணதுலேயும் சரி பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹாஸ் மேட் அப் தேர் மைண்ட் அல்ரடா ஆல்ரெடி லைக் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாகவே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதே அளவுக்கு தெளிவா நான் வந்து போய் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து சில மக்கள் கிட்ட நான் இன்னமும் பார்க்குறேன் ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் ஃபார்ட்டி நைன் ஓனா என்ன அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நோட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ ஓட்டர் ரைட் டு ரிஜெக்ட் அதாவது இங்கே என்னோட தொகுதியில் நிற்கிற எந்த ஒரு கேண்டிடேட் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ இவங்க யாருக்குமே நான் ஓட்டு போட இல்லை இந்த எல்லா கேண்டிடேட்ஸையும் நான் பண்ற அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றதுதான் இந்த நோட்டா அப்படிங்கறத சொல்லலாம் நான் வந்து என்னோட தொகுதியில நினைக்கிற எந்த கேண்டிடேட்டு ஓட் பண்ண விரும்பல நான் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுறேன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா நான் இவங்க யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கல ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் நான் நோட்டால் என்னோடய ஓட்டை கேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை தான் நீங்கள் உங்கள் உங்கள் தொகுதியில் நிற்கிற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நோட்டால் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது பிகாஸ் நீங்கள் வந்து எங்கள் எங்கள் தொகுதியில் நிற்கிற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் வந்து ஓட்டு போடவே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டே போடாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது அதனால எந்த ப்ரோஜனமும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா உங்களோட ஓட்டை நீங்கள் வந்து போய் க்யூவில் நின்று அவன் அவன் ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கியூவில் நின்று ஓட்டு போடணும்னு போனாலே உன் ஓட்டை எவனோ போட்டு போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் ஓட்டு போடவே தயாராக இல்லை பிகாஸ் எனக்கு இங்கே இருக்கிற நிற்கிற எந்த கேண்டிடேட்ஸ் மேலேயும் நம்பிக்கை கிடையாது இவங்க இவங்களுக்கு ஓட்டு போடணுன்னு எனக்கு தோணல வைஸ் ட்ரெயின் மை செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அண்ட் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்டா இன் ஃபார்ட்டி நைன் ஓ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க ஹவு டு கேஸ்ட் இந்த ஃபார்ட்டி நைன் ஓ ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அதாவது இந்த ஓட் சென்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே போய் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் எனக்கு வந்து இந்த மிஷினில் இருக்கிற யாருக்கு யார்லேயும் நான் வந்து ஓட்டு போட விரும்பலை எனக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் செவன்டீன் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் கொடுங்க என்னோடய டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணிவிட்டு என்னோடய ஓட்டை நான் இவங்க யாருக்கும் கேஷ் பண்ண மாட்டேன் ஸ்டில் நான் ஓட் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபில் அவுட் பண்ணிவிட்டு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு நம்ம வந்து நோட்டாக அதாவது இந்த ஃபார்ட்டி நைன் ஓக்கு வந்து ஆப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் தென் இதை வந்து இந்த இவிபி மிஷின் இந்த இவிஎம் மிஷின் இருக்குது இல்லைங்களா இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து கண்டிப்பாக இந்த நோட்டா அப்படிங்கிற பட்டனையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டராக கொண்டு வந்தாங்க பிகாஸ் நம்ம வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம தொகுதியில் நினைக்கிற எம்எல்ஏ நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுங்க எல்லாரும் ரொம்ப நல்லவனுங்க மாதிரி நாலு பின்ன நம்ம நம்மக்கிட்டே வந்து யாரை கேட்டு நீ வந்து எங்கள் மேலே நம்பிக்கையில் சொல்கிற நாங்கள் வந்து எவ்வளோ நல்லவங்க தெரியுமா நான் கெட்டவனாலே கெட்டவனாகவே இருந்தாலும் அது எப்படி நீ சொல்வே அப்படிங்கிற மாதிரி இவனுங்க நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க அதனால அதாவது ஓட்டர்ஸ்க்கு எந்த வித பொறுத்தவரத்துலேயும் சேஃப் கிடையாது செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த மெஷின்லேயே வந்து இந்த நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்தாங்க பிகாஸ் இந்த நோட்டா நோட்டாவில் ஓட் போடுறவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் வரக்கூடாது ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த ஆப்ஷனை கொண்டு வந்து ஸோ ஓட்டர்ஸ் ப்ளீஸ் உங்களுக்கு யார் யாரையோ பிடிக்கலை யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களெல்லாம் நிரா நிராகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எலெக்ஷனே நிகா நிராகரிக்க வேண்டாம் ஓட்டு போடுறதையே நிராகரிக்க வேண்டாம் நீங்கள் அந்த கேண்டிடேட்ஸை நிராகரித்து கண்டிப்பாக நோட்டால் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் அப்படி நீங்கள் நோட்டால் ஓட்டு போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மிஷின்லேயே வந்து உங்களுக்கு நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா கடைசி பட்டன் வந்து நோட்டா அப்படிங்கிற பட்டனாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அங்கே நிற்கிற எந்த ஒரு கேண்டிடேட் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் நோட்டாவில் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம் ஓகே நான் நோட்டால் ஓட்டு போடுறேன் போகிறேன் நிற்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் பட் அதனால் ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷினை வந்து நான் இப்போ பர்ஸ்னலாக டேரெக்டாக பேசும்போது கூட சில பேர்கிட்ட நீங்கள் ஏன் ஓட்டு போடாமல் இருக்கீங்க நீங்கள் போய் ஓட்டு போடுங்க உங்களுக்கு யார் மேலேயும் யாரையும் பிடிக்கலைன்னா நீங்கள் போய் நோட்டாலையாவது ஓட்டு போட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அட்வைஸ் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்குறது சரி நீ யாருக்கு போடுவேன் நீ வந்து நோட்டாக்கு போடுவேன் அப்படின்னா நோட்டாவில் ஓட்டு போடுறதுனால ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா எஸ் எனக்கு இங்கே நினைக்கிற கேண்டிடேட்ஸ் மேலே நம்பிக்கை கிடையாது நான் வந்து நோட்டால் ஓட்டு போடுறேன் ஸோ ஒரு தொகுதியில் நூறு பேர் ஓட்டு போடுறாங்க அங்கே ஐ மீன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ள ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் நைன்ட்டி பர்சண்டேஜ் ஆஃப் த பீப்புள் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள் வந்து நோட்டால் ஓட்டு போட்டிருக்காங்க மற்றவங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு பிரிச்சு பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போது அங்கே அங்கே வந்து ரீஎலெக்ஷன் நடத்தப்படுமா அங்கே நிற்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு புதுசான கேண்டிடேட்ஸை எல்லா பார்ட்டிஸும் நிறுத்துவாங்களா அப்போது வந்து நம்ம போய் மறுபடியும் அங்கே ஓட்டு போட முடியுமா ஏன்னால் அங்கே இருக்கிற கேண்டிடேட் மேலே தான் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோன்னே தவிர எனக்கு எலெக்ஷன் மேலே நம்பிக்கை இருக்குது நான் ஓட்டு போட வந்திருக்கேன் நான் ஓட்டு போடுவேன் சொல்றேன் இந்த कैंडिडेट्सை நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சோ என்னோட ஓட்டுக்கு ஏதாவது மதிப்பு தரப்படுமா அப்படின்னு கேட்டா અનஃபோர்ச்சூனேட்லி நோ நோட்டா அப்படிங்கிற ஓட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது டூ டு திங் கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும் அப்படின்னு எஸ் எனக்கு வந்து தோணுச்சு அந்த வேல்யூ வந்து கொடுத்தே ஆகணும் எந்த ஒரு தொகுதியில் நிறைய ஓ நோட்டாக்கு ஓட்டு விழுந்திருக்கோ அங்கே எந்த தொகுதியில நோட்டாக் வந்து பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கோ கண்டிப்பாக அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாற்றணும் இதை வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் ஏன் வந்து மக்கள் இவ்வளோ ஒரு அதிருப்தியை காமிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக விசாரணையெல்லாம் நடத்தணும் என் நோட்டா அப்படிங்கிற ஒரு ஓட்டுக்கு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட தலையெழுத்து தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே வந்து நம்ம தலைகீழ திருப்பிடலாம் ஸோ இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் வந்து நோட்டாக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் நோட்டால நோட்டால் யாவது ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா ஓட்டு கண்டிப்பா போடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்லி இன்னொருத்தன் போய் உங்க ஓட்டை போடுறதுக்கு பதில் அவன் போட்டா எவனுக்கும் அவன் அவன் வந்து எவன்கிட்ட காசு வாங்கியிருக்கானோ எவனுக்கு வேலை செய்யறானோ அவனுக்கு தான் வந்து கண்டிப்பா ஓட்டு போட போறான் ஸோ உங்கள் பேரை சொல்லி உங்களுக்கு பிடிக்காத எவனோ ஒரு கேண்டிடேட்டுக்கு எவனோ ஓட்டு போடுறதுக்கு பதில் நீங்கள் உங்களோட ஓட்டை கேஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லலாம் எனக்கு இவன் எவனையும் பிடிக்கல நான் வந்து இவனுக்கு ஓட்டு போன் நோட்டால் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ட் நம்ம நாட்டில் எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சது கிடையாதுங்க சுதந்திரமாக இருக்கட்டும் அண்ட் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஒரு பர்சிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம நாட்டில் கிடச்சதே கிடையாது நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு எந்த உரிமையும் தூக்கியது வரைக்கும் இவனுங்க கொடுத்ததே கிடையாது நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளோட அதிருப்தியை யுனைட்டியை காட்டுறோம் அப்படின்னா சேர்ந்து சத்தம் போட்டு கேட்டோம்னா கண்டிப்பா நோட்டாக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோன்ற ஒப்பீனியன் வேல்யூ கொடுக்கப்பட்டா கண்டிப்பா நம்மளோட நாட்டோட தலையத்தை மாற்றிடலாம் அண்ட் நம்மளோட அரசியல்வாதிங்க வந்து கண்டிப்பா பயப்படுவாங்க அப்படிங்கறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அரசியல்வாதிங்க பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க செய்கிற வேலையை அவங்க கரெக்டாக செய்யலை அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதுக்கு பயப்பட வேண்டியது இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற சினாரியோலாம் அவங்களாம் பயப்படுறாங்களான்னு கேட்டால் ரொம்ப கெத்தா இவங்க தான் வராங்க அப்புறம் வந்து அது பேர் என்ன தொடரட்டும் தொரட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு தெரியுறாங்க இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நோட்டா அப்படிங்கிற இந்த ஓட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும் அண்ட் நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும் ஏன்னா நோட்டா அப்படிங்கிற ஒரு ஓட்டில் வந்து அந்த அந்த நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறைய ஓட்டு வருதுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் யோசிப்பாங்க யோசிக்கவாவது செய்வாங்க அதுக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கவர்மெண்ட் யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓட்டு போடணும் யாருமே வந்து இந்த ஒரு காரணத்துக்காக அதாவது இங்கே இருக்கிற எந்த ஒரு கேண்டிடேட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓட்டு போடாமல் இருக்காதிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் வந்து நோட்டானா என்ன நீங்கள் அந்த ஓட்டை வந்து எப்படி கேஷ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கூடையும் நீங்கள் சர்க்குலேட் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுமே வந்து ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தவங்க போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் அண்ட் நீங்களும் போய் விட்டு போடுங்க நானும் போய் விட்டு போடுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாவ் அ கிரேட்